நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வேறு ஒரு சங்கரமடம் பக்தரின் வயிற்று வலியை தன் வயிற்றின் மேல் உருட்டின சாத்துக்குடியால் வலி தீர்த்த சம்பவம். பெரிய கருணையால் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஒரு பேருந்தில் ஸ்தல யாத்திரை செய்ய புறப்பட்டார்கள். கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் போய்விட்டு காஞ்சிபுரம் வந்தார்கள். காமாட்சி கோவிலில் அபிஷேக நேரம் ஒரு மணி நேரம் போல காத்திருக்க வேண்டும் என்று தெரிய வந்தது. நடை திறப்பதற்குள் சங்கராச்சாரியாரை தரிசித்து விட்டு வரலாமே என்று எல்லோரும் புறப்பட்டார்கள். ஒரு தம்பதியை தவிர அவர்கள் வேறு ஒரு சங்கரமடம் பக்தர்கள். அதனால் ஸ்ரீ காஞ்சி பெரியவரை தரிசனம் செய்ய பிரியப்படவில்லை. ஆகவே காமாட்சி கோவிலிலேயே தங்கிவிட்டார்கள். வெகு நேரம் ஆகியும் ஸ்ரீமடத்துக்கு சென்றவர்கள் திரும்பி வராததால் வேறு வழியின்றி அவர்களை தேடிக்கொண்டு ஸ்ரீமடத்துக்கே வந்துவிட்டார்கள். அவர்கள் வந்த நேரத்தில் ஸ்ரீ பெரியவாள் பூஜை முடித்து தீபாராதனை செய்து கொண்டிருந்தார்கள். உத்தராங்க உபச்சாரங்கள் முடிந்து பூஜையை நிறைவு செய்து ஸ்ரீ பெரியவாள் கீழே இறங்கி வந்து தீர்த்த பிரசாதம் கொடுக்க தொடங்கினார்கள். கடைசியாக அந்த திருவனந்தபுரம் அன்பர் முறை வந்தது. அவருடைய பெயரை கூறி அவருடைய தகப்பனார் கோத்திரம், அவர்களின் வீட்டமைப்பு, தோட்டம் உட்பட சகல விஷயங்களையும் பெரியவாளே கூறினார்கள். இவ்வளவையும் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சாத்துக்குடியை தன் வயிற்றின் மேல் உருட்டி கொண்டே இருந்தார்கள் பெரியவாள். திருவனந்தபுரத்துக்காரருடன் சுமார் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு பிரசாதமாக அந்த சாத்துக்குடியை கொடுத்தார்கள். வந்தவருக்கு வயிற்றுப்புண். மருத்துவர் ஆலோசனைப்படி அவர் 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை எதையாவது சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். பெரியவாளிடம் பேசிக் கொண்டிருந்ததால் ஒரு மணி நேரம் எதுவும் சாப்பிடவில்லை. பிரசாதம் பெற்றுக்கொண்டு வெளியே வந்ததும் அவசர அவசரமாக சாத்துக்குடியை உரித்து சாப்பிட்டார். அதன் பிறகு அல்சரையும் காணோம், வலியையும் காணோம். பின்னர் ஸ்ரீமடத்தின் அத்தியந்த பக்தராகி போனார் திருவனந்தபுரத்துக்காரர். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.